மக்கள் இறந்த ஒருவனை புதைத்து கொண்டிருந்தபொழுது அந்த கொள்ளை கூட்டத்தினரை கண்டார்கள் எனவே அவன் பிணத்தை எலிசாவின் கல்லறையில் போட்டுவிட்டு ஓடினர் எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டவுடனே அந்த ஆள் உயிர் பெற்று எழுந்து நின்றான் இரண்டு அரசர்கள் பதிமூன்று இருபது ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்ந்து இறந்து போன புனிதர்களின் எலும்பு துண்டுகள் அவர்கள் பயன்படுத்திய ஆடைகளின் துண்டுகள் இவற்றை புனித பண்டமாக கத்தோலிக்கர் நாம் வைத்திருப்பது வழக்கம் அந்த புனித பண்டங்கள் இருக்கும் இடங்களில் நிறைய அற்புதங்களும் நடந்திருப்பது உண்மை அது பற்றிய விவிலிய நிகழ்வுகளோடு விளக்கம் இறைவாக்கினர் எலிசா இறந்தார் அவரை அடக்கம் செய்தனர் அப்பொழுது ஒவ்வொரு இளவேனிற் காலத்திலும் மோவாபியக் கொள்ளை கூட்டத்தினர் வந்து நாட்டை தாக்குவது வழக்கம் அந்த சமயத்தில் ஒரு சமயம் இறந்த ஒருவனை புதைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கொள்ளை கூட்டத்தினர் வருவதை பார்த்ததும் மக்கள் பிணத்தை எலிசாவின் கல்லறையில் போட்டுவிட்டு ஓடிவிட்டனர் எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டவுடனே அந்த ஆள் உயிர் பெற்று எழுந்து நின்றான் திருத்தொண்டர் பவுல் உடலில் பட்ட கைக்குட்டைகளையும் துண்டுகளையும் கொண்டு வந்து நோயுற்றோர் மீது வைத்ததும் பிணிகள் அவர்களை விட்டு நீங்கியது பொல்லாத ஆவிகளும் வெளியேறியது எலிசா கூடவே இருந்த எலியா அவரிடம் உம்மை போன்று இருமடங்கு ஆற்றல் எனக்கு வேண்டும் என்று கேட்டார் எலியா சுழல் காற்றில் விண்ணகத்துக்கு சென்றார் அவர் எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையை எடுத்துக்கொண்டு திரும்பிச் திரும்பி சென்று யோர்தான் கரையில் நின்றார் பின்பு அவர் எலியாவின் கடவுளாகி ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையினால் தண்ணீரை அடித்தார் அப்படி அடித்தவுடன் தண்ணீர் இரண்டாகப் பிரிய எலிசா அக்கரைக்கு சென்றார் எனவே புனிதர்களின் புனித பண்டங்கள் மூலமாக நம்மில் பலர் குணமடைகிறோம் பல அற்புதங்களும் நடக்கிறது அவற்றை நம்பிக்கையோடு வைத்திருப்பது தவறு இல்லை ஆனால் அவற்றின் மூலமாக நமக்கு நன்மை நடக்க வேண்டுமானால் நாம் இறைவன் மீது அன்புள்ளவர்களாக தளராத நம்பிக்கையோடு வாழ வேண்டும் அப்படி வாழ ஆண்டவரிடம் மன்றாடுவோமா ஆண்டவரே உம்மையே நேசிக்கின்றேன் உம்மையே ஆராதிக்கின்றேன் என் பெயர் கொண்ட புனிதர் எனக்கு காவலாக இருக்கும் தூதர் நான் வணக்கம் செலுத்தும் அன்னை மரியால். சகல புனிதர்கள் புனிதைகள் வாயிலாக நாங்கள் வேண்டும் மன்றாட்டுகள் எங்களுக்கு கிடைக்க செய்யும் இவர்களின் துணையோடு விண்ணக வாழ்வுக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக ஆக்க வரம் தாரும் ஆமேன்